Hello viewers, in this video we are seeing for class 11 English, unit 3 la page number 78, choose the voice of the following sentences. You are changing into active voice, passive voice. இங்கே சேஞ்ச் த வாய்ஸ் அப்படின் தான் இருக்கும். அப்போ நம்ம தான் ஆக்டிவாக பேசிவாக அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும். வி சி த ஃபஸ்ட் ஒன், முகமத் ஃபாலோஸ் த ரூல்ஸ். ஹியர் யூ சி த வோப், வோப் வந்து ஃபாலோஸ். இது என்ன டென்ஸ்? இது ப்ரெசன்ட் டென்ஸ். சின்ஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், யூ ஆர் சூஸிங் ஈஸ் அல்லது ஆர், இதை வந்து சூஸ் பண்ணணும். திஸ் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இங்கே வந்து முகமத் ஃபாலோஸ் த ரூல்ஸ். ஸோ இது சப்ஜெக்ட், திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். யூ ஆர் சூஸிங் ஆர். ஆர் வந்து ப்ளூரலுக்கானது. ஸோ ஆர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ இது ரெண்டுக்குமே வந்து தேர்ட் ஃபார்ம் V3. இதனுடைய V3 ஃபாலோடு, ஃபாலோடு ப்ரிபோசிஷன் பை. தென் சி த அண்டர்லைன் த வேர்ப் ஹேஸ் கம்ப்ளீட்டட். திஸ் இஸ் டபுள் வேர்ப். டபுள் வேர்ப் வந்து 3 சேஞ்ச் ஆகும். சின்ஸ் இட் இஸ் கிவன், திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் திஸ் ஆல்சோ ஆக்டிவ் வாய்ஸ். ஹேஸ் வர்றப்போ ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறப்போ யூ ஆர் ரைட்டிங் பீன். பீன் அப்படிங்கிறத சென்டரில் வந்துடும். அப்புறம் மீதியெல்லாம் இங்கே ஹேஸ் கம்ப்ளீட்டட். நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஹேஸ் ஹாவ் ஹேடெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு பீன் அப்படிங்கிறத சேர்த்தீங்கன்னா போதும். தென் இங்கே இந்த கோர்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். ஹியர் யூ ரைட் த கோர்ஸ் ஈஸ் சிங்கிங் த ப்ரேயர். ஸோ வேர்ப் வந்து ஈஸ் சிங்கிங். ஸோ இது வந்து டபுள் வேர்ப்பு. அப்போ ட்ரிபிள் வேர்ப்பாக சேஞ்ச் ஆகும். வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ இங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் பீயிங். பீயிங் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் சிங்கினுடைய தேர்ட் ஃபார்ம் சிங் சாங் சங். இந்த ஈஸ் வந்து ஈஸா ஆர் ப்ரேயர் சிங்குலர். ஸோ சிங்குலர் மீன்ஸ் யூ ஆர் ரைட்டிங் ஈஸ் ஒன்லி. ப்ளூரல் மீன்ஸ் ஆர். இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஹூ அப்படின்னு வர்றப்போ என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். பை ஹூம், வாஸ், நடுவில் என்ன வந்துடும் அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத எழுதணும். பை ஹூம் த கம்ப்ளைண்ட் கிவன். ஸோ பை ஹூம் வாஸ் த கம்ப்ளைண்ட் கிவன். ஸோ நவ் த நெக்ஸ்ட் ஒன், மே காட் பிளஸ் யூ வித் ஹாப்பினஸ் அப்படின்னு இருக்கு. மே காட் பிளஸ் யூ வித் ஹாப்பினஸ். ஸோ இந்த இடத்துல வந்து காட் அப்படிங்கிறது வந்து இது பொதுவானது. காட் வந்து பிளஸ் பண்ணுறது பொதுவானது. ஸோ இந்த பை காட் அப்படின்னலாம் வேண்டாம். ஒரு பர்சனாக இருக்கிறப்ப தான் யூ கேன் ரைட் பை காட். ஸோ பை காட் அப்படிங்கிறது நம்ம அவசியம் இல்லை. ஸோ திஸ் யூ கேன் ரீவ். ஸோ மே, ஸோ மே பி, பி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். இதில் வந்து எப்படி அதில் பீன்னு வரும் அந்த மாதிரி இந்த இடத்துல பி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வில் பி பிளஸ்டு, ஷால் பி பிளஸ்டு, கேன் பி பிளஸ்டு. ஸோ இன் திஸ் வே மே யூ பி பிளஸ்டு. இங்கே பை காட் தேவையில்லை, வித் ஹாப்பினஸ் பை தம். இது வந்து பேசிவ் வாய்ஸ். ஏன்னா இதில் வந்து கலந்து தான் கொடுத்துருக்குறாங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் திஸ் இஸ் பேசிவ் வாய்ஸ். ஏன்னா இங்கே பீயிங் வருது. இந்த பீயிங்கிறத வச்சு நீ வந்து பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்டிவாக நம்ம எழுத போகிறோம். அப்போ ஆக்டிவாக சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த மூணு வேர்பு ஈஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் இது வந்து ரெண்டாக நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஏற்கனவே சொல்லியிருக்கிற பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே இந்த பை வந்து என்னாயிரும் கட் ஆயிரும். ஸோ தெம் அப்படின்னா தே. ஸோ தே இந்த பீயிங் எடுத்துகிட்டு இந்த பீயிங்கில் வரக்கூடிய இந்த ஐஎன்ஜி எடுத்து எங்கே போடணும், அந்த ஈடிக்கு கொண்டு வந்துடணும். அந்த ஈடிங்கிற இடத்துல நம்ம ஐஎன்ஜி கொண்டு வந்துடணும். ஸோ மே, சாரி தே. இங்கே தே அப்படிங்கிறப்போ ப்ளூரல். ஸோ ப்ளூரல் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் ஆர். ஃபார் ப்ளூரல் யூ ஆர் யூஸிங் ஆர். ஃபார் சிங்குலர் ஈஸ்.
So they are a house is being constructed by them. They are constructing. இதில் வரக்கூடிய ஐஎன்ஜி எடுத்து இந்த ஈடியில் போட்டணும். They are constructing. ஸோ இதனுடைய ரூல்ஸ் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம். ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம இந்த பீயிங் கட் பண்ணிவிட்டு யூ ஆர் ரைட்டிங் ஐஎன்ஜி ஹியர். ஸோ தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ஏ ஹவுஸ். நோ க்வெஸ்சன் நம்பர் 7. லெட் த டோர் நாட் பி ஸ்லாம்டு. ஹியர் இந்த லெட் அப்படிங்கிறது கட்டாயிரும், அதே மாதிரி பி அப்படிங்கிறது கட்டாயிரும். ஸோ நாட்னு வர்றப்போ யூ ஆர் ரைட்டிங் டோன்ட் அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணும். ஸோ டோன்ட், ஏன்னா இது வந்து நெகட்டிவ் ஃபார்மில் வரக்கூடியது. ஸோ டோன்ட் ஸ்லாம், SLAM மட்டும் வரும். ஏன்னா இதில் வந்து திஸ் இஸ் AEIOU, இந்த மாதிரி AEIOU வவுல்ஸில் வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கான்சனன்ட் வர்றப்போ இங்கே WM வந்துடுது. அது ஒரு ரூல்ஸ் இருக்குது, WM அப்புறம் ED. ஸோ இந்த MEDயை விட்டுட்டு யூஆர் ரைட்டிங் SLAM. ஸோ டோன்ட் ஸ்லாம் த டோர். த டீம் வாஸ் ட்ரெயின்டு பை த கோச். இங்கே வேர்ப் எத்தனை? இது வந்து ஆக்சுவலாக இது வந்து பேசிவ் வாய்ஸ். லெட் பி அப்படின்னு வந்ததுனாவே அது வந்து பேசிவ் வாய்ஸில் வரக்கூடியது. ஸோ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் எழுதணும். ஹியர் இதுவும் பேசிவ் வாய்ஸ் தான். எப்படி அதை நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே டபுள் வேர்ப் இருக்குது. மீன்ஸ் டபுள் வேர்ப்னா ட்ரிபிள் வேர்ப் ஆகுங்கன்னு சொல்கிறீங்க. இங்கே வாஸ் ப்ளஸ் V3ன்னு இருக்குது. ஸோ வாஸ் ப்ளஸ் V3 ஈஸ் ப்ளஸ் V3னா PP. ஸோ இது வந்து எந்த ஸ்ட்ரக்சர்? பேசிவ் வாய்ஸில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி வேர் ப்ளஸ் V3 ஆர் ப்ளஸ் V3 இது கூட நம்ம இங்கே எழுதிக்கலாம். நாலும் பேசிவ் வாய்ஸில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ இது என்னாகும்? பேசிவ் வாய்ஸ்னால் ஆக்டிவ் வாய்ஸாக வர்றப்போ வேர்ப் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த பை என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். ஸோ த கோச், ஸோ இந்த வாஸ் அப்படியே கட் ஆகிட்டு இதனுடைய பா